ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கிச்சன் வியூ. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா கோபி மஞ்சூரியன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த மாதிரி பாயில் ஆக விட்டுடலாம். நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி கோபி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ அந்த பாய்லிங் வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, வந்து நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கோம், பட் நம்மளுக்கே தெரியாமல் அதில் ஃபியூ வார்ம்ஸ்லாம் இருக்கும். இந்த மெத்தட் பண்ணுறப்ப அதில் இருக்கிற வார்ம்ஸ்லாம் வந்து சேர்த்துறோம். நம்ம இப்போ இந்த வாட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு புது வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு பவுலில் நம்ம 3/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1 கப் மைதா, தேவையான அளவு உப்பு, அது கூடவே 1/4 டேபிள்ஸ்பூன் பேப்பர் பவுடர் அண்ட் தேவையான அளவு சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி அதோட திக் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக எந்த லம்ஸும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா கொட் பண்ணிக்கலாம். கொட் பண்ணியானதும் நான் ஆல்ரெடி வந்து ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி அதை மிதமான சூட்டில் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி கொட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி எல்லா காலிஃப்ளவர்ஸையும் கோட் பண்ணி வச்சுருக்கிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா காலிஃப்ளவரையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு அதில் நான் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். நம்ம இப்போ சாட்டி பண்ணி எடுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே இருக்குது. கார்லிக் 1 பத்து பல், க்ரீன் சில்லிஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், ஆனியன் அண்ட் 1/2 கேப்சிகம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆயில் சூடானதும் நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் ஆட் பண்ணி டாஸ் பண்ணிக்கிறேன். அது கூடவே க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன்ஸ் ஆட் பண்ணி டாஸ் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஃப்ரை ஆனதோ நான் அது கூடவே கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் இது கூட நான் இப்போ ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் இதை ஆட் பண்ணி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாட்டே ஆனதும் நான் இப்போ தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் ஆல்ரெடி 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர்ஸை இது கூட ஆட் பண்ணி நல்லா கோட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ணுங்கள். பாருங்கள் அந்த இது நல்லா கோட் ஆகணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ண உடனே ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸ் இந்த மாதிரி தூவி இறக்குனா நம்மளோட சுவையான கோபி மஞ்சூரியன் ரெடி.